Hello everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. First of all, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் இந்த ஃபெஸ்டிவலை ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பி சேஃப் அண்ட் ஹாவ் குட் டைம். கடந்த சில நாட்களாக நான் முன்ன மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன்லைன் வர முடியல. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபேஸ்புக்லேயும் நம்ம சேனலோட கம்யூனிட்டி பேஜ்லேயும் நான் போட்டிருந்தேன் ஐ இல் பி ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணலை, பண்ண முடியலை. சிலருக்கு பண்ணினேன். ஸோ ரிப்ளை பண்ணலைன்னா ஐ இல் டெஃபினெட்லி ரெஸ்பாண்ட் பேக். ஹாவ் பேஷன்ஸ். இட்ஸ் நாட் தட் ஐம் இக்னோரிங் யுவர் மெசேஜஸ் ஆர் எனி திங். கொஞ்சம் டைம் ஆனாலும் ஐ இல் டெஃபினெட்லி ரிப்ளை பேக் டு யுவர் மெசேஜஸ் அண்ட் குவெரிஸ் ஆர் காமெண்ட்ஸ். சரியா? ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஆஸ்கிங் குவெஷன்ஸ் இஃப் யூ ஹாவ் எனி. இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம ரோஸில் வரக்கூடிய ஃபங்கல் அட்டாக், ரொம்ப காமனான பிளாக் ஸ்பாட் டிசீஸ், அதை பற்றியும் வேறு சில விஷயங்கள் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபங்கிசைட்ஸ் யூஸ் பண்ணலாம், மார்க்கெட்டில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது, அது எது எஃபெக்டிவானது அப்படின்றதெல்லாம் ஒரு ஷார்ட் ஓவர்வியூவாக தான் பார்க்க போகிறோம். ரோஸோட பிளாக் ஸ்பாட் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அது பழைய வீடியோ. அது பார்க்கணுன்னா மேலே அந்த ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதில் அந்த வீடியோ இருக்குது. அதுவும் இல்லாமல் மன்சூன் கேர்லேயும் இதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோட லிங்க்கும் அதில் கொடுத்துருக்கேன். இப்போ ரீசண்டாக என்கிட்ட சிலர் கேட்ட க்வெஸ்சன் என்னென்னா, என் செடியில் வந்து பிரச்சனையே இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது, அப்படின்னா நான் பெஸ்டிசைட் இல்லைனா ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணி ஆகணுமா, கண்டிப்பாக அது பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து எஸ். நான் என்னோடய நிறைய வீடியோவில் பல தடவை இதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். நம்ம செடிக்கு வந்து பெஸ்டிசைட், ஃபங்கிசைட், ஃபெர்டிலைசர் இதெல்லாம் எப்பப்போ கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கணும். ப்ராப்ளம் இருந்துச்சோ இல்லையோ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு டைம் டேபிள்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்காக. நம்ம செடிக்கு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சில டைம் சின்ன செடி அப்படின்னா வீல் ஆல்சோ லூஸ் த பிளான்ட், செடி செத்து போயிடும். அதனால் இந்த மாதிரி டிசீஸ் ஒரு ஏதாவது ப்ராப்ளம்லேருந்து செடியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பெஸ்டிசைட், ஃபங்கிசைட் எல்லாம் கொடுக்கறது. ரோசஸில் நிறைய விதமான ஃபங்கஸ் அட்டாக் நடக்குது இல்லையா? ஸ்பெசிஃபிக்காக இந்த பிளாக் ஸ்பாட் க்ரியேட் பண்ணுற ஃபங்கஸ் பார்த்தோன்னா அது டைப்ளோகார்பான் ரோசியே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த பிளாக் ஸ்பாட் டிசீஸ்க்கு காரணம். இது ஏரில் இருக்குமா? அண்ட் ரோசஸ் இங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த ஃபங்கஸ் இருக்கும். அண்ட் இது ஆக்டிவேட் ஆகிறது எதனாலன்னா மாய்ஸ்சர். ஒரு 7 மணி நேரம் தொடர்ந்து ஈரப்பதம் கிடச்சுனா போதும் இந்த ஃபங்கஸ் ஸ்போர்ஸ் வந்து ஏரில் இருக்கக்கூடியது ஜெர்மினேட் ஆகி இந்த லீவ்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அந்த லீவ்ஸில் வந்து அந்த கருத்த கலரில் ஒரு ஸ்பாட் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆரம்பமாகுது. மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் இது அட்டாக் பண்ணுறது அடிபாகத்தில் உள்ள பழைய லீவ்ஸ். புதுசாக தளிர் வந்து மேலே இருக்கும் இல்லையா, அந்த லீவ்ஸ் கிடையாது, அடியிலிருந்தே மேலே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம கேர் பண்ணாமல் விட்டோன்னா எல்லா லீவ்ஸும் தொழிஞ்சிரும். நம்ம செடியில் அந்த ஃபங்கஸ் அட்டாக் ஆகிருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் வரும். இதுதான் ஆரம்பம். சில டைம் ஒரு பிளாக் டாட் மட்டும் இருக்கும், சில டைம் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது மஞ்சள் கலர் ஆகி நிறைய ஸ்பாட்ஸ் ஆகி அந்த ஸ்டாக்கில் இருக்க எல்லா லீவ்ஸ்லேயும் அது ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் அடிக்கடி சொல்கிறது, நம்ம ரோஸ் வளர்த்தோன்னா அந்த பிளான்ட் கூட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது அவசியம். டெய்லி அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம். அப்போ அந்த செடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வளர்ச்சி எதுவும் குறைவாக இருக்கா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நேரமாகவே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு என்ன தீர்வோ அதை பண்ண முடியும். நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு அப்பப்போ தண்ணி விடுறது, இல்லை அப்பப்போ உரம் போடுறது, மாதத்தில் ஒரு வாட்டி பெஸ்டிசைட் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னா நம்ம ரோஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்க முடியாது. அதுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் தேவை. அண்ட் இந்த ஃபங்கஸ் டைப்ளோகார்பான் வந்து நம்ம அழிக்க முடியாது, அது ஏரில் இருக்குது. இதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், இது முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ நம்ம இந்த பெஸ்டிசைட் ருட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோன்னு, எஸ்பெஷலி ஃபங்கிசைட், இது ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடலாம். சிஸ்டமேட்டிக் ஃபங்கிசைட் அண்ட் கான்டாக்ட் ஃபங்கிசைட், இந்த 2 விதமான ஃபங்கிசைட் இருக்குல்ல, இதை நம்ம வந்து மாற்றி மாற்றி செடிக்கு கொடுத்துட்ருந்தோம் அப்படின்னாலே ஓரளவு
கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நிறைய லீவ்ஸு ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி ஆகி கடைசியில் மொத்த லீவ்ஸும் செடியிலேருந்து போய் செடி வீக் ஆயிரும். திரும்ப அதை நம்ம ஸ்டெடியாக்கி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட் ஆன லீவ்ஸ் செடியில் பார்க்குறீங்களோ அதை உடனே அடர்த்தி எடுத்துருங்க. சிங்கிள் லீவ்ஸ்னாலும் சரி, மொத்த லீவ்ஸ் ஸ்டாக்னாலும் சரி, அதை மொத்தமாக எடுத்துட்டு பக்கத்துல எங்கேயும் போடாதீங்க, அந்த பாட்லேயே போடாதீங்க. போட்டால் மறுபடியும் நம்ம அதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது ஜெர்மினேட் ஆகிறதுக்கு என்ன, நம்ம அடுத்த வாட்டி தண்ணி விடும்போ அதுலேருந்து மறுபடியும் இட்இல் கம் பேக், அதே பிளான்ட் அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் அதை எடுத்து எரிக்கிறது நல்லது. நம்ம வேஸ்ட்டு லீவ்ஸ் எல்லாம் எரிப்போம்ல, அது கூட போட்டு பேர்ன் பண்ணிடுறது நல்லது. கம்போஸ்ட்லாம் போட வேண்டாம். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த ரோஸ் செடியோட இலைகளில் ஒரு லைட் க்ரீன் ஆர் ஒயிட் மாதிரி தெரியுது இல்லையா, இது வந்து ஒரு காப்பர் பேஸ்ட் ஃபங்கிசைடோட ரெசிடியூ தான், பவுடரி மில்டியூ கிடையாது. ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன். அதுக்கப்புறமா டைபேக்கும் ஒரு ஃபங்கஸ்னால் வரக்கூடியது தான். நம்ம அதை பற்றி டீட்டெயிலில் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம், அது என்னென்னா, சில டைமில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்துருக்கலாம் ரோஸோட அடிபாகத்தில் இருக்கிற பெட்டல்ஸ் வந்து ப்ரௌன் ஆகிருக்கும், இல்லை ப்ரௌன் மார்க்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளவர் சில டைம் விரியும், சில டைம் விரியாமலே போயிடும் அந்த பட்டு. ஸோ நமக்கு வந்து அந்த பூ பார்க்குறப்போ அடியில் கொஞ்சம் ப்ரௌனாக கொஞ்சம் வித்தியாசமாக ஏதோ டிசீஸோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அது வந்து போட்ரைட்டஸ் பிளைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ், போட்ரைட்டஸ் சினேரியா அப்படின்ற ஒரு ஃபங்கஸ்னால் வரக்கூடியது. ஆனால் அது வந்து ஒரு சீரியஸான பிரச்சனையே இல்லை. அதை நம்ம வந்து அந்த ஃப்ளவரை டெட்ஹெட் பண்ணி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது எதனால் வருது அப்படின்னா, மாய்ஸ்சர்னால தான் வருது. சில டைம் கண்டினியூஸ் ரெயினாக இருக்கும்போது நடக்கலாம், இல்லை நம்ம வந்து ஈவினிங்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, ஷவர் பண்ணுறீங்க பிளான்ஸுக்கு, அந்த பூ மேலெலாம் தண்ணி படும்ல, அதனால கூட அது வரலாம். ஸோ உங்கள் வீட்டில் உள்ள ரோஸ் செடியில் ஃப்ளவர்ஸ் ஆர் பட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வரி பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அந்த பூவை நீங்கள் விரிய விடலாம், அது அப்படி விரியலை அப்படின்னா நீங்கள் வந்து டெட்ஹெட் பண்ணி விட்டுடலாம், ஒரு சாஃப்ட் ப்ரூன் கூட பண்ணி விட்டுக்கலாம். இதனால் நம்ம செடிக்கு வேறு பாதிப்பு எதுவும் வரப்போகிறது இல்லை. இந்த ஃபங்கஸ் வந்து பிளாக் ஸ்பாட் கொண்டு வராது. இது இந்த பட் ஆர் ஃப்ளவர்ஸை வந்து ஒரு மோல்டு மாதிரி ஃபார்ம் ஆக்கி அழுக வைக்கும், அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் செடியில் பார்க்குறதுக்கு, பட் வி கேன் லிவ் வித் தட். நம்ம இன்னைக்கு குவிக்காக கொஞ்சம் ஃபங்கிசைட்ஸ் பார்க்கலாம், ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம். ஆர்கானிக் என்னன்னு பார்த்தோன்னா பேக்கிங் சோடா ஃபஸ்ட்டு. இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் தெரியும், நீங்களும் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டீஸ்பூன் 2 ml லிக்விட் சோப், ஏதாவது வெட்டிங் ஏஜென்ட் வேணும்ல அது கூட நம்ம கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதை நீங்கள் 7 days ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணால் கூட நல்லது தான், ஏன்னா இது ஆர்கானிக் அப்படின்னால இதோட எஃபெக்டிவ்னஸ் கெமிக்கல் மாதிரி இருக்காது. அகேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கேர்ன மாதிரி, வந்ததுக்கப்புறம் எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணணும். அடுத்தது பார்த்தோன்னா பொட்டாசியம் பைகார்பனேட். இது பேக்கிங் சோடாவோட நல்லது, உங்களுக்கு கிடைச்சுன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். எவ்வளோ சுத்தமாக ஆன்லைனில் கிடைக்குதுன்னு தெரியாது, நான் இது வரைக்கும் இது யூஸ் பண்ணதில்லை. இது வந்து லீவ்ஸை கூட ரொம்ப பேர்ன் ஆகாது. ஸோ திஸ் இஸ் அனதர் ஆப்ஷன். அடுத்தது நமக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது சல்ஃபர். சல்ஃபர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் வெரி குட். ஆனால் அதுக்கு ஒரு ட்ராபேக்கும் இருக்குது, ஏன்னா இது ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு சூட் ஆகாது. சில்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது பிலோ 28-27 degrees Celsius இருக்கும்போது தான் சல்ஃபர் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது ஹீட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது, இட் வில் கில் த பிளான்ட். நமக்கும் அது யூஸ் பண்ணுறது அவ்வளவு நல்லதில்லை, பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் ஆப்ஷன்ஸ். நிறைய வருஷமாக அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களில் யாராவது இந்த மாதிரி கிளைமேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. அடுத்ததான் நம்ம இன்ஆர்கானிக் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா என்னோடய ஃபேவரட் வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைட். இது கொஞ்சம் மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இட் இஸ் வெரி குட். இது வந்து காண்டாக்ட் ஃபங்கிசைட். அப்படின்னா என்னென்னா, இது செடி அப்சர்வ் பண்ணாது, இலைங்களுக்கு மேலே தான் இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டி வாட்டர் விடும்போ இட் வில் ரியாக்ட் வித் த வாட்டர் அண்ட் இட் வில் கிவ் ப்ரொடெக்ஷன் டு த பிளான்ட். சிஸ்டமேட்டிக் ஃபங்கிசைட்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மருந்து வந்து லீவ்ஸ் வழியாக செடி அப்சர்வ் பண்ணி அந்த பிளான்ட் டிஷ்யூஸ் வந்து லீவ்ஸ் டு ரூட் வரைக்கும் அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடும். அப்போ மொத்த செடியிலையும் அது கலந்துருக்கும், அந்த விதமாக அது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்.
காண்டாக்ட் ஃபங்கிசைடில் ஒரே ஒரு ட்ராபேக் தான், நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா ஒரு வாரம் ஆனாலும் சரி பத்து நாள் ஆச்சுனாலும் சரி தொடர்ந்து மழை வந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பெய்யுதுன்னா ஓகே, பட் ஒரு வாரம் மழை பெய்யுது அப்படின்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணது அந்த லீவ்ஸ்க்கு மேலே அந்த செடியில் ஒட்டி இருக்கிறது எல்லாமே வாஷ் அவுட் ஆயிரும், மறுபடியும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம். ஸோ அந்த டைமில் இந்த செடி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிற ஃபங்கிசைடு தான் அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அதனால் நம்ம காண்டாக்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக் இந்த ரெண்டையும் மாற்றி மாற்றி செடிங்களுக்கு கொடுக்கறது நல்லது. காப்பராக்சி குளோரைடில் பாப்புலரான ரெண்டு ப்ராடக்ட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன், சிஞ்சண்டா அண்ட் டாட்டாவோட பிளிடாக்ஸ். நான் பிளிடாக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது கூட நீங்கள் காப்பர் சல்ஃபேட் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர் சல்ஃபேட் வந்து ஆர்கானிக் கிடையாது, அது இன்ஆர்கானிக் தான், இட்ஸ் பியூர்லி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஸோ நான் அது இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ஏன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸே பெஸ்ட்டாக தோணுது. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை தேட் ஆல்சோ. அடுத்ததாக பார்த்தோன்னா மேன்கோசிப், இது வந்து ரோஸுக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு மருந்து தான், பட் இட்ஸ் வெரி கம்பேட்டபிள், வெரி குட் ஃபார் ரோசஸ் எஸ்பெஷலி ஃபார் த பிளாக் ஸ்பாட். இதில் நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது, ஒன்று நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற சாஃப், இன்னொன்று வந்து ரிடோமில் கோல்டு, இது வந்து சிஞ்சண்டாவோடது. இது ரெண்டுமே காண்டாக்ட் அண்ட் சிஸ்டமேட்டிக். ஸோ உங்களுக்கு வந்து காப்பராக்சி குளோரைடு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம், பட் இது கூட ஒரு காண்டாக்ட் ஃபங்கிசைடும் ரொட்டேஷனுக்கு வச்சுக்கோங்க. ஒரு தடவை இது ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இன்னொரு தடவை இன்னொரு ப்ராடக்ட் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், அப்படி மாற்றி மாற்றி யூ கேன் ட்ரை இட். இப்போது ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் இதே நேமில் அவைலபிளாக இருக்குமான்னு தெரியாது, யூபிஎல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, ஆனால் சிஞ்சண்டா அவைலபிளாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் மேலே அந்த டெக்னிக்கல் நேம் கொடுத்துருக்கேன்ல, அந்த கெமிக்கல் காம்போசிஷன் நேம் மேன்கோசெப் காப்பராக்சி குளோரைடு, அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அது என்ன பிராண்ட்னாலும் சரி, உங்கள் கண்ட்ரியில் எது கிடைக்குதோ அந்த டெக்னிக்கல் நேமில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல ஃபங்கிசைட் வந்து குளோரோதலோனல், இதில் நமக்கு கவச் இருக்குது, இது சிஞ்சண்டாவோடது. இதோட பழைய நேம் வந்து ஸ்ப்ளாஷ். ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் ஒரு லிங்க் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வேறு நிறைய வெப்சைட்டில் இருக்கும், உங்களுக்கு எங்கே டிஸ்கவுண்ட் ஜாஸ்தி இருக்கோ அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். ரோஸ் வேர்ல்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஃபங்கிசைட் பார்த்தோன்னா ஸ்கோர், இது சிஞ்சண்டாவோடது. இதோட கெமிக்கல் காம்பினேஷன் பார்த்தோன்னா டைஃபெனகானசோல், இது வந்து ஒரு 25% இருக்குது, இது லிக்விட் ஃபார்மில் வரக்கூடியது. திஸ் இஸ் வெரி எஃபெக்டிவ், இது நிறைய ஃபங்கஸ் கூட வந்து ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல கவச், இந்த கவச்சும் ஸ்கோர் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் வந்து டைபேக் ப்ராப்ளமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா நம்ம ஃபங்கிசைட் ருட்டீனில் இது ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைபேக் ப்ராப்ளம், அதே மாதிரி ஸ்டெம்மில் வந்து அந்த பர்பிள் பிளாச்சஸ் இல்லை பிளாக் பிளாச்சஸ் வரும், அதெல்லாம் சரியாகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே காமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி கார்டனிங் டைரி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஐல் பி ஹாப்பி டு ஹெல்ப். ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் ரெஸ்பான்ஸில், ஸோ ப்ளீஸ் ஹாவ் பேஷன்ஸ். ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி தீபாவளி அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். மறுபடியும் ஐல் கம் வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் ஆஸ் யூஷுவல் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். Grow roses and have fun with roses, everyone. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye, everyone.